அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொளி பரவட்டும். ஆன்மீக சிவ சொந்தங்களே, அன்பான சொந்தங்களே, இன்றைய ஆடியோ தலைப்பு வந்து யோகத்தை அள்ளித்தரும் சுக்கிர பகவான் வழிபாடு. நம்ம ஒவ்வொரு நாளும் காலை மாலை வழிபாடு செய்ய போகிறோம். இந்த தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு அசாதாரண சூழலில் காலையும் மாலையும் ஒவ்வொரு தேவதை, அதாவது ஒவ்வொரு தெய்வத்தினுடைய மந்திரங்களை சொல்லி நம்ம வழிபாடு நடத்துகிறோம்னு சொல்லி நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி காலையில் எல்லாரும் துர்கை அம்மனை வழிபாடு பண்ணியிருப்பீங்க. இன்று மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் நாம் எந்த தெய்வத்தை கூப்பிட போகிறோம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமைக்கே உரிய அந்த கிரகம் சுக்கிர பகவானை வணங்கப் போகின்றோம். சுக்கிர பகவானை வணங்கி முழுமையாக அவருடைய அருளை பெறப்போகின்றோம். நான் டாபிக் போகிறதுக்கு மேலே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எந்த விதமான ஆன்மீக பொருள் வேணாலும் முறையாக பூஜை லட்சங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து 21 ஏப்ரல் 14 தேதிக்கு மேலே தான் பணம் கட்ட முடியும். 21 நாட்கள் வெளியே வர முடியாது. இடையில் கூகுள் பேயில் கட்டுறவங்க கட்டலாம், இல்லைனாலும் பரவாயில்ல, ஏப்ரல் 14 மேலே பணம் கட்டுறவங்க கட்டுங்க. ஆனால் பொருட்கள் வேணால் பதிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஓய்வாக இருக்க இந்த நாளில் நல்ல உருவேற்றி உங்களோட பெயர் ராசி நட்சத்திரம் சொன்னீங்கன்னா உருவேற்றி உங்களுக்கு நல்ல பூஜையில் வச்சு திருப்தி அனுப்பி வைக்க முடியும். புக் மட்டும் பண்ணிவிட்டு இந்த அசாதாரண சூழ்நிலை சரியான பிறகு நீங்கள் பொருளை COD மூலமாகவோ, அதாவது கேஷ் ஆன் டெலிவரி மூலமாகவோ, ஆன்லைன் மூலமாகவோ, அல்லது பேங்க்கில் பணம் கட்டிட்டோ, வேறு கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி மூலம் பணம் கட்டிட்டோ நீங்கள் வாங்கிக்கலாம். நான் டாபிக்கு போகிறேன். ஏன் சுக்கிர பகவானை வணங்க வேண்டும்? ஞானத்தால் அறியத்தக்கவரும் ஆத்மஸ்வரூபத்தை அறிந்தவருமான சுக்கிர பகவானை வணங்குவதால், நல்ல ஆழமாக புரிஞ்சுக்கணும், ஞானத்தால் அறியத்தக்கவரும் ஆத்மஸ்வரூபத்தை அறிந்தவருமான சுக்கிர பகவானை நீங்கள் வணங்குவதால் உங்களுக்கு யோகம் ஏற்படும், லக்ஷ்மி தேவியின் வசியம் ஏற்படும். வாகனக்காரன் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த சுக்கிர பகவானை வணங்குவதால் வாகன யோகம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கலத்தரக்காரன் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த சுக்கிர பகவானை வணங்குவதால் நல்ல வாழ்க்கை துணை அமையும். வாழ்க்கை துணை அமையாதவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும். வாழ்க்கை துணை அமைந்தவருக்கு உங்கள் வாழ்க்கை துணையோடு ஒரு ஒற்றுமை ஏற்படும். இது அத்தனை விஷயம் இந்த சுக்கிர பகவான் செய்ய போகிறார். ரைட், இந்த இன்னைக்கு நாம் சுக்கிர பகவானை வணங்க போகிறோம். நேரம் மாலை 6 மணி முதல் 7 மணி வரை. திசை தென்கிழக்கு திசை. தென்கிழக்கு அப்படின்னா தெற்கு திசையும் கிழக்கு திசையுக்கும் மத்தியில் இருக்கிறது தான் தென்கிழக்கு. தென்கிழக்கு திசை நோக்கி உட்கார்ந்து நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி வணங்க வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நைவேத்தியம் எண்ணெய் இருக்கோ வீட்டில் வைங்க, பூக்கள் இருந்தால் பூக்கள், விளக்கு ஏற்ற முடிஞ்சால் விளக்கு. இது எதுவுமே செய்ய முடியல, ஏன்னா எந்த பொருளும் கிடைக்கல, எதுவும் செய்ய முடியலனாலும் பிரச்சனை இல்லை. இருக்கிற இடத்துலேருந்து உட்கார்ந்து குறிப்பு அசைவம் சாப்பிட்ருக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியங்க. அசைவம் சாப்பிட்ருக்கக்கூடாது, இருக்கிற இடத்துலேருந்தே உட்கார்ந்து தென்கிழக்கு திசையை நோக்கி உடலை நேராக வைத்து, முதுகு தண்டு நேராக இருக்குமாறு வைத்து நான் சொல்லும் மந்திரத்தை 108 முறை சொல்லி சுக்கிர பகவானை கூப்பிட போகிறோம். என்ன மந்திரம்னா, ஓம் ஐம் சுக்ராய நம, ஓம் ஐம் சுக்ராய நம, ஓம் ஐம் சுக்ராய நம. இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி ஒரு ஊதுபத்தி கல்பவம் தென்கிழக்கு திசையை நோக்கி காட்டினாலும் சரி, உங்கள் வீட்டு பூஜை அறையில் காட்டினாலும் சரி, காட்டி உங்கள் பூஜை நிறைவு செய்து கொள்ளுங்கள். ஆன்மீக வழிபாடு உங்கள் மனதிற்கு ஒரு நிம்மதியும் உற்சாகத்தை தரும். மற்றவர்களுக்கு நல்லது நடக்கும்னு நினைச்சிங்கன்னா இந்த குருவினுடைய ஒரு வேண்டுகோள், இந்த வழிபாடு நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடை மற்றவர்களுக்கும் சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். குறைந்தது உங்களால் ஒரு 10 பேருக்கு சொல்ல முடிஞ்சால் இந்த ஆடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நிச்சயமாக அவங்களையும் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்லுங்கள். இந்த ஆன்மீக வழிபாட்டில் நாம் இந்த நாட்களை, இந்த சுத்துயரமான இந்த அசாதாரணமான நாட்களை நம்ம இந்த ஆன்மீக வழிகாட்டு மூலமாக கண்டிப்பாக நம்ம கடந்து மறுபடியும் எடுக்க வாய்ப்பு உண்டு. அதனால் ஓம் ஐம் சுக்ராய நம என்ற இந்த மந்திரத்தை இன்று மாலை சொல்லி சுக்கிர பகவானை வணங்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றத சாப்பிட்டுக்கலாம். இந்த நல்ல தகவலை அனைவருக்கும் சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொளி பரவட்டும்.